இன்றைக்கி வந்து நம்ம போண்டா பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். போண்டாவுக்கு தேவையானது ஒரு கப்பு மைதா எடுத்துருக்கேன், கால் கப்பு அரிசி மாவு, ஒரு ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சம் சால்ட்டு, கொஞ்சம் சோடா உப்பு, ரெண்டு சில்லியை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சம் இஞ்சி துருவி வச்சுருக்கேன், கருவேப்பிலை கொஞ்சம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், தயிர் ஒரு அரை கப்பு, பொரிக்கிறதுக்கு எண்ணெய் ஆயில் எடுத்து வச்சுருக்கேன். எப்படின்னு பார்ப்போம். மைதாவை போடுவோம், அதுக்கப்புறம் அரிசி மாவு, கொஞ்சம் ஜீரகம் ஒரு ஸ்பூன் அளவு போட்டுக்கிறோம், சில்லி ரெண்டு சில்லி கட் பண்ணி வச்சோம், கொஞ்சம் கருவேப்பிலை, இஞ்சி சிறிதளவு இஞ்சி போட்டுக்கிறோம், பேக்கிங் சோடா போதும், கொஞ்சம் சால்ட் கொஞ்சம் போட்டுக்கோங்க, பார்த்து போட்டுக்கோங்க, சால்ட்டு பார்த்து போட்டுக்கோங்க கவனமாக. இப்போ வந்து நம்ம தயிரை விட்டு பிசைஞ்சுக்குவோம். கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஊற்றி, இது தயிர் ஊற்றி இதே மாதிரி கொஞ்சம் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப லூஸாகவும் பிசைஞ்சிடாதீங்க, ரொம்ப திக்காகவும் பிசையாமல் மீடியமாக போண்டா போடுற அளவுக்கு பிசைஞ்சுக்கணும். உளுந்த வடைக்கு பிசைகிறது மாதிரி இதே மாதிரி இந்த ஸ்டேஜில் நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இதே மாதிரி இதாக இருக்கணும். இதே மாதிரி ஸ்டேஜில் நம்ம பிசைஞ்சு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருவோம், 30 நிமிஷம் ஊறட்டும் கொஞ்சம் நேரம். மாவு பிசைஞ்சு அரை மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ வந்து ஆயில் சூடு காய வச்சுருக்கேன், நல்லா சூடாயிருச்சு. இப்போ வந்து நம்ம போண்டாவை போடுவோம். ஃபஸ்ட்டு வந்து லைட்டாக தண்ணியை தொட்டுக்கோங்க, கையில் தண்ணியை தொட்டு நல்லா பொன்னிறமாக வர்றது வரைக்கும் வேக வைப்போம். எண்ணெயில் நல்லா வேக வச்சிடணும், பொன்னிறமாக வரணும். நல்லா கொஞ்சம் நேரத்துக்கு ஒருக்க திருப்பி போட்டுக்கிட்டே இருங்க, நல்லா கோல்டன் கலர் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடுவோம். இப்போ சூடான போண்டா ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை எழுதுங்க. நன்றி.